வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். தத்துவ பாடல் அப்படின்னா வந்து இந்த ஆள் வந்து ஏதோ கண்ணதாசன் வாலி ஏதோ வச்சு நீட்டி முழக்கி வியாக்கியானம் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லை, இது இதெல்லாம் தானாக அமையிறது. இப்போ இன்னைக்கு அதை செய்ய சொன்னால் என்னால் முடியாமல் போகலாம், அது வேறு கதை. வந்து உங்களுக்கு வந்து ஓராயிரம் பார்வையிலும் இந்த பாட்டு தெரியும். இந்த டியூனுக்கு நான் வந்து தெலுங்கில் எழுதின பாட்டு, அதாவது வாழ்க்கையினுடைய தத்துவம் அது வந்து இதில் வந்து இறங்கிருச்சு. ஆனால் தான் இன்னும் ஞாபகம் இருக்கு. இதை வந்து பெருசாக நான் எங்கேயும் எழுதி கூட வைக்கல. அதாவது அந்த பாட்டை வந்து ரெண்டு ரெண்டு வரியாக பாட்டுட்டு அதுக்கு வந்து அர்த்தம் சொல்கிறேன். கத தப சுனு மரி செனுலி சதம் அப்படின்னா நூறு தெரியும். நூறு பூக்கள் பூத்தன. கத தபஸ்ஸு என்றால் கடந்த காலத்தில் அவை செய்த தவங்களை மறந்து விட்டன. அதான் நம்ம ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து நந்தனவணியந்தே அவி எருவுக மாறனுலே. எருன்னா தெரியும், அது தமிழ் வேர்டு தான். தெலுங்குலையும் அதை அப்படியே யூஸ் பண்றாங்க. தமிழ் தெலுங்கெல்லாம் வந்து சித்தி பெரியம்மா மாதிரி ரொம்ப லிங்க் இருக்கும். அந்த கடந்த கால தவங்களை மறந்து போன அந்த மலர்கள் இந்த நந்தவனத்தில் உதிர்ந்து போனா என்னாகும், உரமா மாறிடுது. அங்க வந்து அடுத்த வரி குசுமாலனு கசரு கொனி ஹரி குச குசலாடே புலி. குசுமம் அப்படின்னா வந்து என்னடான்னா அரும்பு, அதாவது பூக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த அரும்பு. அந்த அரும்புகளை கசரு கொனி, அதாவது வந்து ஒரு மாதிரி எரிச்சலாகி வான் பண்ணுறது. ஹரி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண, அதாவது கடவுள் அவள்தான். ஹரின்னா வந்து எல்லாரும் வந்து சங்கு சக்கரம் இதெல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. ஹரின்னா என்னடான்னா புடுங்கிறது, அவள்தான். ஹரிஞ்சடம் அப்படின்னா பறித்தல். கடவுள் வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிறாரு. பறிச்சுக்கிட்டா தான் வந்து உங்களுக்கு ஞானம் வரும். அதான் வந்து ஹரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள். குசுமாலனு கசரு கொனி ஹரி குச குசலாடே நுளே பாத்திரனு மறுவதனே தெரப்படுனி பலிகே நுளே அப்படி வரும். அதாவது உங்களுக்கு தரப்பட்ட பாத்திரங்கள் கேரக்டர் அதை நீங்க மறந்துட்டீங்கன்னு வைங்க, என்னாகும், ஒரு நாடகம். அந்த நான் இப்போ வந்து எம் எஸ் விஸ்வநாதன் வாழ்க்கையில் கூட ஒன்று நடக்கும். அதாவது இந்த சீதை சுயம்பரத்தில் இந்த வில்லை உடைக்கிற சீன் வருவோம்ல, அதில் வந்து ராமன் அல்லாத மற்ற ராஜாக்களில் எம் எஸ் விஎம் ஒருத்தர் இவர் போய் தூக்குறாரு, உடைச்சி போகுது. இப்போ என்னாகும், ஸ்க்ரீனை போட்டுருவாங்க. அப்படி மலர்களே உங்கள் கடந்த கால தவங்கள், அந்த தவங்களுடைய பலன்தான் இன்னைக்கு வந்து நீங்க மலர்ந்திருக்கீங்க. உங்களுடைய பாத்திரத்தை நீங்கள் மறந்து விட்டால் திரைவிழம். இப்ப வந்து இந்த இது வந்து எல்லா விஷயத்துக்கும் நீங்க வந்து பொருத்தி பார்க்கலாம். நம்ம வடிவேலு அவர் ஃபீல்டுக்கு எப்படி வந்தாருன்னு தெரியும். இந்த ராஜ்கிரனுக்கு கையை கால அமைக்க விட்டுக்குன்னு இந்த விகடன் அது என்ன சொல்றது, இப்போ தனால்ராமன் தான் இல்லையா கிருஷ்ணதேவராயருக்கு, அந்த மாதிரி ராஜகிரனுக்கு ஏதோ ஜோக் சொல்லி கோணகி சேஷ்டெல்லாம் பண்ணி சிரிப்பி வச்சுக்கிட்டு வர்றாப்புல ஃபீல்டுக்கு வந்து நல்லா வராது. திறமை இருக்கு, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் என்ன, அது ஆடாத ஆட்டம், என்ன ஆடாத ஆட்டம். ஒரு நாளைக்கு இவ்வளோ
பாட்டுக்கு வராரு பாருங்க ஃப்ளைட்ல அந்த டிராவல் டைம் கூட வந்து கால் சீட்லயே அடக்கம் இப்படி எல்லாம் வந்து ஆட்டம் போட்டாப்ல அதான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு இல்லையா ஆடிய ஆட்டம் என்ன கூடிய கூட்டம் என்ன அப்படி போயிடும் இது புரிஞ்சுக்கிடணும் எப்பவுமே உதாரணத்துக்கு இப்ப ரஜினிகாந்தே எடுத்துங்களேன் ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகினது யாரு எல்லாம் சேரி பசங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்க தான் ஆனா அவர் என்ன பண்ணாரு ஐயரம்மாவை கல்யாணம் பண்ணிக்கின்னு அவருக்கே ஐயருங்கிற ஃபீலிங் வந்துருச்சு இப்ப கடைசி காலகட்டத்தில் என்ன ஆகுது எதிர்த்தின்னா பித்தம் தெளியும் இந்த நிலைமை இதனாலதான் வந்து இந்த பா ரஞ்சித் இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து காலம் கடந்த ஞானோதயம் அந்த பாட்டை இன்னொரு தடவை பாடுறோம் பாருங்க அந்த டியூனுக்காகவாவது கேளுங்க शतबोलु पूचेनुली गत तपसुनु मरिचेनुली इह सुखमुन मुनिगेनुली परमार्थमु मरिचेनुली इह सुखमुन अदावदु इह सुखम इदिल वंदु मूळ्गि पोयिरुदु कडंद काल तवंगळै मरंदिट्टु இகம் பரம் அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி இக சுகங்களில் அது மூழ்கி போயிருது பரமார்த்தமும் அரிச்சனுலே அர்த்தம் என்ன தெரியும் பொருள் பரமார்த்தம் அப்படின்னா என்ன அந்த பொருளுக்கு அந்த பொருளில் இருக்கக்கூடிய சூட்சமம் அதை புரிஞ்சுக்கணும் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் மூக்கு நுனி அப்படின்னா எல்லா பயலும் இங்க கவனத்தை வச்சு கண்ணெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி அது ஷேப்பே மாறிடும் லாங் ரன்ல கண்ணு ஷேப்பே மாறிடும் அந்த மாதிரி பொருள் என்பது வேறு பரம்பொருள் என்பது வேறு சூட்சமம் அந்த மாதிரி அதே போல அடுத்த வரிதான் ஜஸ்ட் பிஃபோர் நான் பாடி காமிச்ச மாதிரிங்க குசுமாலனு கசரு கோனி ஹரி குச குசலாடனுலே குச குசலாடுதல் அப்படின்னா வந்து என்னடா கிசு கிசுத்தன் சீக்கிரட்டா சொல்றாரு அது ஆத்மாவின் குரல் நமக்கு உறக்க கேட்காது பாத்திரனு மருவகனே தர படுநனி பலிக்கனுலே அவ்வளவுதான் மேட்ரு நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன் மனுஷனுக்கு வந்து பிரச்சனைங்கிறது வரும் அந்த பிரச்சனைய இவன் உடல் மனம் புத்தி இதெல்லாம் வச்சு ஃபைட் பண்ணி பார்க்குறான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்க அப்போ வந்து அந்த ஆத்மாவிலிருந்து அந்த பதில் கிடைக்குது இப்போ வந்து ஒரு தடவை எழுப்புறது தான் கஷ்டம் இப்போ கும்பகர்ணன் கூட தூக்கத்தில் இருக்கான் முதல் தடவை எழுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த 6 மாதம் அடுத்த வருஷம் 6வது மாதத்தில் வந்து ஒரு பிளான் இருக்கும் இத்தனை யானை தேவை இந்த மேலே நடக்க வைக்கிறதுக்கு இந்த பெரிய பெரிய டமாரம் இதெல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஆத்மா என்பது ஒரு முறை விழித்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து அது விழிப்பு நிலைக்கு வர்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படித்தான் வந்து இங்கே ஒவ்வொரு பயலும் அந்த அது வந்து ஒரு சும்மா ஒரு மின்னல் மாதிரி அப்படி வெட்டுது அந்த வெளிச்சத்தில் இவனுக்கு ஏதோ ஒரு வழி தெரிந்து பூந்துறான் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அதான் பிரச்சனை பாக்யராஜை எடுத்துக்கோங்க பாக்யராஜ் வந்து பாக்யராஜுக்கு எடுத்தது வாத்தியார் பாக்யராஜுக்கு எடுத்தது வாத்தியார் பாக்யராஜ் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தாப்ல வாத்தியார் கூப்பிட்டு வாத்தியாரெல்லாம் வந்து எப்படின்னா ஜெயிக்கிற குதிரை ஜெயிக்கிற குதிரையை ஏன் குதிரை நீ கொடுக்குது அந்த மாதிரி தான் அப்படி பாக்யராஜை உசுப்பி ஏற்றி அந்த அதை என்ன படம் முந்தானை முடிச்சு அதான் பீக்கு சிகரத்துக்கு போயாச்சுன்னா இறங்கி தானே ஆகணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி பார்ப்போம் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் சித்தூரில் இருந்து முருகேசன்